ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் செய்தியாளர்கள் தாக்கப்படுற நிகழ்வுகளும் கேமராக்கள் உடைக்கப்படுறதும் அதே போல தொடர்ந்து இந்த பணம் கொடுக்கப்படும் நிகழ்வுகள் செய்தியாக காட்டப்பட்டால் மிரட்டப்படும் நிகழ்வுகளும் நடந்துட்டு இருக்கு. நீங்க கூட இப்ப செய்தியாளரை பார்க்க தான் ராஜேஷை பார்க்க நேர்ல வந்திருக்கீங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த இந்த இடைத்தேர்தல் காலத்தை? அதாவது அவங்க இந்த மாதிரி பணத்தை கொடுத்து மக்களினுடைய ஏழ்மை வறுமையை பயன்படுத்தி இப்போ சமைக்கிற இந்திரம் குக்கர் கொடுக்குறது பட்டுப்புடவை அதுபோக காசு அப்புறம் கொலுசு இதெல்லாம் கொடுக்கறது வந்து அது குற்றமா இல்லை, அது தவறல்ல. ஆனால் அவங்க இப்படி கொடுக்குறாங்கங்கிற செய்தியை எடுத்து நம்ம மக்களுக்கு சொல்கிறது வந்து தவறுன்னு இந்த அதிகாரங்கள் கருதுது. இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் இவங்க இவங்க காலங்காலமாக நாங்கள் கருத்து சுதந்திரத்துக்கு முன்னுரிமை கொடுப்போம், ஊடக அறம் சார்ந்து இயங்குவோம், அதெல்லாம் பேசுவாங்க. ஆனால் ஒரு ஊடகவியலாளர் அங்கே என்ன நடக்குதோ அந்த நடக்கிற செய்தியை எடுக்கிறார். அவர் ஒன்றும் கற்பனையில் ஒன்றும் ஜோடிக்கலையே, நீங்கள் கொடுக்குறத பதிவு பண்ணுறாரு. அதுக்கு அவரை தாக்கி ஒளிப்பதிவாளர் கருப்பையாவையும் செய்தியாளர் தம்பி ராஜேஷையும் தாக்கி விதித்து 15 பேர் சேர்ந்து அடித்து, அது ஒரு அம்மா வந்து சொல்கிறத சொல்கிறாரு ராஜேஷ், 15 பேர் சேர்ந்து ஒரு பிள்ளைய போட்டு இப்படி அடிக்கிறீங்களப்பா அப்படின்ட்டு. அது பேச்சு வாங்க பேசிக்கலாம், வாங்க தம்பின்னு உள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த இதுக்குள்ளே வச்சுக்கிட்டு சுற்றி நின்று அடித்தா அது இதுக்கு என்ன நடவடிக்கை இருக்க போகுது? என்ன நடவடிக்கை இருக்க போகுது? எங்கள் மேலே நீங்கள் வழக்குகளை போடுவீங்க, அனுமதி இல்லாமல் போயிட்டாங்கன்னு. இப்போ தேர்தல் ஆணையத்தின் அனுமதியோடு தான் இந்த காசுலாம் கொடுக்கப்படுதா? இந்த இந்த குக்கரு, இந்த பணம், இந்த இதெல்லாம் கொடுக்கப்படுதா? பட்டுப்புடவை கொலுசெல்லாம் தேர்தல் ஆணையம் தெரிஞ்சு தான் கொடுக்குதா? அதான் எப்படி இது? அநீதியை நாங்கள் எதிர்க்கக்கூடாது. நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்க, கேட்கக்கூடாது. அதிகாரத்தை வச்சு எங்களை அச்சுறுத்துவீங்க, மிரட்டுவீங்க. எதுக்கு தேர்தல் ஆணையத்தை சொல்லி திமுக வென்றுச்சுன்னு அறிவிச்சு விட்டு போக வேண்டியது? எதுக்கு தேர்தல் நடத்தி நாங்கள் எல்லா வேலையை விட்டுட்டு பிச்சை எடுத்து அங்கே பாச்சு காசு அஞ்சு காசு சேர்த்து வந்து நாங்கள் பட்டினி பிசிமா கிடந்து ஒரு ஜனநாயகத்தின் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். என்னைக்காவது ஒரு நாள் இது மாறணும். எங்கே மாறுது? கேவலமாக நாறுது. இது இதுக்கே ஒரு வருத்தம் இருக்கா? இல்லை உடனே வழக்கு பதிவு பண்ணி நடவடிக்கை எடுப்பாங்களா? ரெண்டு பேர் காயம்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறாங்க, அதுக்காக அதை நடவடிக்கை எடுக்க போகுதா என்ன? தமிழ்நாடு அரசு அமைதியாக இருப்பதனுடைய பின்னணி என்ன நினைக்கிறீங்க? அதானே தம்பி, அதானே நடத்துது. இந்த தாக்குதல்லாம் அவங்களுக்கு தெரியாதா? கட்சிக்காரங்க தானே செய்கிறாங்க. கட்சிக்காரங்க செய்யும்போது அதை அவங்க மேலே இருக்கிற அதிகாரம் அதை பொறுத்துக்குது. இப்போ எங்களை பாருங்கள், என்னை பாருங்கள், என்ன நெருக்கடி கொடுக்குதுன்ட்டு. என் தங்கச்சி போய் அனுமதி இல்லாத தெருக்களில் போயிட்டாங்கங்கிறேங்க. இப்போ அதிமுக திமுக ரெண்டு கட்சியும் வந்து அவங்க பயணம் பண்ணி வாக்கு சேகரிக்கிற இடமெல்லாம் வந்து இவங்க வச்சு காசு கொடுக்குற இடங்கள்லாம் தேர்தல் ஆணைய அனுமதி கொடுத்த இடங்கள் தானே? மக்களை அடைச்சி வச்சுருக்கிறதுக்கெல்லாம் தேர்தல் ஆணைய அனுமதி கொடுத்துருக்கா? இந்த இடத்துல பூட்டி வச்சுக்கிறீங்க. ஒரு சார், அது 126வது வழக்கு, அவ்வளோதானே? அதான் அதை போடுவாங்கன்னு எதிர்பார்த்தது தானே? அவங்களுக்கு என்ன, நீங்கள் அரசியலை கருத்தையெல்லாம் எதிர்கொள்ளணும், அதை விட்டு சும்மா இப்படிலாம் பேசிட்டு கூடாது. நான் பேசுனது வரலாறு, அது தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா? இதே டிகேஎஸ் இளங்கோவன் பேசியிருக்காரு, என்னுடைய பேராசிரியர் தோ பரமசிம்ம வரலாற்று ஆய்வறிஞர் பேசியிருக்காரு, அந்த கருத்தை தான் நானும் பேசியிருக்கேன். இப்போ எம்எல்ஏ மட்டும் எதுக்கு இந்த வழக்கு வருது? எதுக்கு வருது? அவர் 24-25 முதல்வர் ஸ்டாலின் நீங்கள் வரும்போது நான் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, அதானே? வேற என்ன, வேற என்னது, வேற எதுக்கு? இது எப்படி பாக்குறீங்க? கேவலமா பாக்குறேன், கேவலமா. வீரன் வீரனா வந்து சந்திக்கணும், ஒத்துக்கணும். வேற எப்படி நினைக்க சொல்றீங்க? நான் இங்க பாருங்க, மடக்கியும் ஒடுக்கியும் வைக்கிறதுக்கு நான் ஒன்றும் கொடை இல்லை. நாங்கள் வீரம் செறிந்த புலிப்படை, எங்களை அப்படிலாம் நீங்க அச்சுறுத்துறது, ஒடுக்குறது, இந்த வழக்கை காட்டி மிரட்டுறது இதான் சொன்ன 126வது வழக்கு அண்ணன் மேல. இது எது என் மேல போடப்பட்டிருக்கு? தேர்தல் ஆணையம் எந்த அதிகாரி கூட ஒரு செக் போஸ்ட் போட்டிருக்காங்க, ஒரு செக் போஸ்ட்ல வேலை நடக்குமா? என்ன நீங்க சிறுவுல மாதிரி ஒரு கேள்வி கேக்குறீங்க? தேர்தல் ஆணையம்னு ஒண்ணு எங்கப்பா இருக்கு? அது இந்த தமிழ்நாட்டு தேர்தல் ஆணைய அதிகாரியை நியமிச்சது யாருப்பா? இவங்க தானே, இவங்க சொல்றதுதான் கேட்பாங்க. நீங்க நீங்க வந்து தேர்தல் ஆணைய நீங்க அதுல வந்து பதாகை வைக்கும், நீங்க வாக்குக்கு காசு கொடுப்பது வாங்குவது குற்றம், ஓராண்டு சிறை, உண்மை நேர்மை சரி முறையான வாக்குப்பதிவு இதெல்லாம் போடும். ஆனால் கொடுக்குற வாங்குற தெரிஞ்சு ஏதாவது ஒரு இத்தனை ஆண்டுகள் தேர்தலில் ஒருத்தரையாவது கைது பண்ணியிருக்கேன். தேர்தல் ஆணையம் உண்மையிலேயே உயிர் போட இருக்கு, உண்மையிலேயே ஜனநாயக முறையில் தேர்தலை நடத்தி மக்களாட்சியை தூய மக்களாட்சியை நிறுவனம்னு தேர்தல் ஆணையம் நினைச்சா
இந்த காசு கொடுக்கிற வேட்பாளர் இப்போ இவிகேஎஸ் ஐயாவுக்காக கொடுக்குறாங்க அல்லது அந்த இவருக்காக கொடுக்குறாங்க அதிமுக வேட்பாளருக்காகனா அந்த வேட்பாளரை வந்து இடைநிறுத்தம் செய்யுங்க ரெண்டு பத்து ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட தடை விதிங்க அப்போ அடுத்து அடுத்து அச்சம் பரவும் அடுத்து யாரும் கொடுக்க மாட்டாங்க இது எந்த பத்து ஆண்டு போட்டியிட முடியாதுன்னா எதுக்கடா பிரச்சனைன்னு வரும் நீங்கள் அதை செய்கிறதுக்கு துணிவில்லையே இவ்வளவு அறமன்றங்கள் இருக்குது நீதிமன்றம் இருக்குது அரசியல் ஆய்வறிஞர்கள் இருக்காங்க இவ்வளவு ஊடகங்கள் இருக்குது யாருமே இதை பேசுறது இல்லையே சரி சமூக வலைத்தளங்கள் வர ஆதாரங்கள் எடுத்துக்க முடியாதுன்னா அதை ஆதாரமாக எடுத்து எத்தனை வழக்கு போட்டிருக்கீங்க எத்தனை வழக்கு போட்டிருக்கீங்க ஒரு 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 மூத்த ஒரு வழக்கறிஞர் அவர் வழக்கறிஞராக இருக்கும்போது நடந்த இந்த மாதிரி இந்த இதுக்கு எதிராக ஒரு சுட்டு செய்தியை போட்டுட்டாருங்கிறதுக்காக அவரை நீதிபதி ஆகாமல் தடுக்கலையா நீங்கள் என்ன தம்பி வலைத்தளத்தில் வர்றதெல்லாம் இதுன்னா அப்புறம் எதை தான் ஆவணமாக எடுத்துக்கிறீங்க எதை தான் எடுக்கிறீங்க ஒரு கொலை நடந்ததுன்னா எதுக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை போய் எதுக்கு எடுக்கிறீங்க காணொலி ஆவணம் அது மட்டும் ஆவணமாயிரும் இது ஆவணமாயிராதா உங்கள் வசதிக்கு நீங்கள் ஒன்று ஒன்றே மாற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் ஒரு தெருவில் ஒரு கொலை நடக்குதுன்னா எதை எடுக்கிறீங்க உடனே சாலையில் வச்சுருக்க அந்த அந்த கருவியை தானே போய் எடுக்கிறீங்க அது அதை அது ஆதாரம்னு எவிடன்ஸ்னு கொண்டு வர்றீங்கல்ல அப்போ அது மாதிரி தானே இதை எடுக்கணும் நெளிஞ்சு துடிக்கிறதுக்கு புலி நீ அடிச்சுன்னா மறுபடியும் வெறி கொண்டு பாய்வேன் இதை வழக்கெல்லாம் என்ன என்ன பண்ணும் சிரிச்சுக்க வேண்டியதுதான் ஏ போப்பா அப்படின்ட்டு வேற என்ன சொல்லுங்க நாம் தமிழர் கட்சிக்கு களத்தில் பயப்படுறாங்களா எப்படி பயப்படலையா நான் காசு கொடுக்குறேன்னா நீங்கள் மாலையில் வந்து பாருங்கள் நான் அண்ணன் பேசுகிறேன் எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுறாங்கன்னு பாருங்கள் ஏதாவது காசு கொடுக்குறேன்னா இல்லை குவார்ட்டர் கொடுக்குறேன்னா பிரியாணி கொடுக்குறேன்னா 18 வயசு 20 வயசு 22 வயசுக்குள்ளே இருக்கிற இளைய பிள்ளைகள் எவ்வளவு எழுச்சியாக ரெண்டு காக்கும் பிதுங்கி நிற்கிறான்னு பாருங்கள் உனக்கு பயம் வராதப்போ வருமா வராதா உங்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் காசு கொடுத்தாலே வரமாட்டேங்குது 500 ரூபா கொடுத்து வந்து அடைச்சி வச்சிருக்க வேண்டியிருக்கு இல்லைன்னா வரமாட்டாங்க இல்லை உங்களுக்கு பயந்துதான் சபரீசன் அனுப்புனாருன்னு ஒரு அதில் என்ன சந்தேகம் என் தங்கச்சி அந்த செங்குந்தர் வகுப்பை சார்ந்தவ நான் நிறுத்தியிருக்கிறது அவர் வந்து அப்போ அந்த வாக்கு எனக்கு திரும்பிடக்கூடாது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு வேட்பாளரை போட்டாங்க இங்கே 40 விழுக்காடு வாக்கு அவங்க வாக்கு இருக்குது அது எனக்கு வந்துடக்கூடாதுங்கிறது தான் அவர் அனுப்பிப்பார் இது வரைக்கும் எந்த தொகுதிக்குமே போகலையே ஏன் இந்த தொகுதிக்கு வரணும் இப்போ நாங்கள் இருக்குது நீங்கள் பதில் சொல்லுங்க அப்போ வணிகர்களை சந்திக்கிறாரு தொழில்களை சந்திக்கிறாரு அப்படின்னு முதல்ல விசைத்தறி நெசவாளர்களுக்கு அந்த மின் கட்டணத்தை குறைங்க நூல் விலையை குறைங்க அந்த வசதியை செஞ்சு கொடுங்க அந்த அதை செய்யுங்க அதை விட்டு விட்டு நாங்கள் வந்து சந்திச்சு தொழிலதிபரை சந்திச்சு தொழில் அதிபர்களை சந்திச்சு என்ன பண்ண போகிறீங்க உழைக்கிற அந்த அடித்தட்டு நெசவாள மக்களையில சந்திக்கணும் அவங்கள சந்திங்க ஆயிரக்கணக்கான நெசவு தறி வந்து மூடப்பட்டிருக்கா இல்லையா இந்த மின் கட்டண உயர்வால் அந்த நூல் விலை ஏற்றத்தால் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வந்து இந்த தேர்தலில் டெபாசிட் கூட வாங்க மாட்டாருன்னு அதிமுக திமுக முக்கிய அமைச்சர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நான் தான் டெபாசிட் வாங்க மாட்டேன்னு உனக்கு என்ன பிரச்சனை வாங்கினா என்ன உனக்கு வாங்கலை நான் நீ காசு கொடுக்காம என்னை வீழ்த்தி காட்டிட முடியுமா காசு கொடுக்கலன்னா உங்களுக்கு தான் சுத்தமாக டெபாசிட் வராது இது எதுக்கு இது வேலை அது இதில் என்ன பெருமை நீங்கள் என் பங்காளி வடிவேல் போட்டியில் ஜெயிக்காம விளையாட இது பண்ணாமல் ஒரு பாத்திர கடையில் போய் ஒரு கப்பை வாங்கிட்டு வந்துட்டுருக்கு அது கப்பை ஏதாவது வாங்கி வென்றுட்டேன் பாருல அது மாதிரி நீ காசு கொடுத்து மக்களுடைய வாக்கை வாங்கிக்கிட்டு நாங்கள் தான் வென்றுட்டோம் அவருக்கு கிடைக்காது எனக்கு கிடைக்கிது கிடைக்கல அதுதான் அது அதை பற்றி நானே கவலைப்படலையே நீங்கள் கவலைப்படுறீங்க அது என்ன அது அது அதுதான் பிரச்சனை டெபாசிட் கூட வாங்க முடியாதுன்னு சொல்கிற கட்சிக்கு ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க ஏன் பயப்படுறீங்க மக்கள் மனநிலை அப்படிங்கிறது காசு கொடுக்குறாங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் எங்கள் காசு தானே அப்படிங்கிற மனநிலை நோக்கி நகரம் வாங்கிட்டு பொருட்களே சரியில்லைன்னு வேறு குற்றச்சாட்டு சொல்கிறாங்களே எங்களுக்கு கம்மியாக கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க மக்கள் அவங்க அதை அவங்க அவங்க நீங்கள் இவ்வளோ கொள்ளையடிச்சிட்டு எனக்கு கொஞ்சமாக கொடுக்குறீங்களேன்னு நினைக்கிறாங்க எங்கள் மக்கள் அதில் ஒன்றும் இல்லை அது என்னென்னா இப்போ இந்த ஒரு வாரமாக தான் தண்ணி சரியாக வருதுன்றாங்க ஒழுங்காக விடுறாங்கன்றாங்க தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா இன்னும் ரெண்டு மூணு நாளில் வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் தண்ணி வராது மின்சாரம் முறையாக வர கிடைக்காது அப்போ சாலையே வந்து இவங்க தேர்தல் அறிவித்த பிறகு தான் சாலையே இரவோட இரவாக போட்டிருக்காங்க இப்போ அந்த மாதிரி சூழலில் அது மக்களுடைய மனநிலை என்னென்னா
இங்கே தவறை வந்து சரியாக்கிட்டாங்க ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக, மக்களும் அதுக்கு பழகிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் இப்போ வந்து இது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பணம் கொடுக்கறது ஒரு காலம் தகட்டும் போது ஒரு மாற்றம் வந்துடும். இவங்க இப்படி தாண்டா காசை வாங்கிட்டு நம்மளை காசை கொடுத்து கொடுத்து ஏமாற்றுவான், ஒன்றும் செய்யலை அப்படின்னு, அது மாறும், மாறத்தான் செய்யும்.